அதே போல தான் கண் என்ற உறுப்பு அது பார்ப்பதில்லை. கண் வழியே மனம் பார்க்கிறது, அதான் உண்மை. கண் வழியே மனம்தான் பார்க்கிறது, காது வழியே மனம்தான் கேட்கிறது, மூக்கு வழியே மனம்தான் நுகர்கிறது, நாக்கு வழியே மனம்தான் சுவைக்கிறது, கை கால்கள் வழியே மனம்தான் தொட்டு உணர்கிறது. இதுதான் உண்மை. இப்பொழுது அந்த வயதில் குழந்தைகளுக்கு என்ன நடக்கும் என்றால், மனம் தகாதவற்றை பார்ப்பதற்கு அதிகமான கவனம் செலுத்தும், தூண்டப்படும், இயற்கையாக இச்சையின் பக்கம் தூண்டப்படுகிற பருவம் அது. 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இதில் விதிவிலக்கு இருக்காதா? நல்லா வளர்க்கப்பட்ட பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், என்ன வளர்த்தாலும் சான்ஸ் கிடைச்சா தப்பு பண்ணிடலாம். அந்த பருவத்தில் பார்க்கத்தகாததை பார்ப்பது, கேட்கத்தகாததை கேட்பது, நுகரத்தகாததை நுகர்வது, சுவைக்கத்தகாததை சுவைப்பது, சிந்திக்கத்தகாததை சிந்திப்பது, செய்யத்தகாததை செய்வது. கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தாய்மார்களுக்கும் தெரியும், பெரியவர்களுக்கும் தெரியும். பிள்ளைகள் அந்த வயதில் மெல்ல மெல்ல அதிக நேரம் டாய்லெட்டுக்குள்ளே இருப்பான். ஒரு கால் மணி நேரம், அரை மணி நேரம், அதிகபட்சம் கழிப்பறையில் கால் மணி நேரம் தான் இருக்கலாம். அது அங்கே போய் அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம், ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் இருக்க தொடங்குவார்கள் சில ஆண்களும் பெண்களும். இது அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் ஹை ஆர்டர், உச்சக்கட்டத்திற்கு வந்துவிட்டது என்ற அர்த்தம். இது வந்தவர்கள் அப்படி தான் செய்வார்கள். நம்ம ஏதாவது சத்தம் போட்டால் உடனே கழுவுறேன், சுத்தப்படுத்துகிறேன், கழுவுறேன், சுத்தப்படுத்துகிறேன். குளிக்க போனால் ரொம்ப நேரம் இருப்பான். இது உண்மையில் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தந்தையிடமோ தாயிடமோ உற்றார் ஒருவனிடமிருந்து தப்பித்து தனியாய் இருக்க விரும்புகிறான் என்பது தான் அர்த்தம். சில பிள்ளைகள் வசதி இருக்கிற வீட்டில் ரூமுக்குள்ளேயே போய் கதவை சாத்திக்கிட்டு உட்காந்துருப்பான். டிவியை என் ரூமில் டிவி தனியாக வெய்யி நான் பார்த்துக்கிறேன்னுவான். கம்ப்யூட்டரும் என் ரூமில் வெய்யின்வான். ஏன் ஹாலில் கம்ப்யூட்டர் பார்த்தா வேலை செய்யாதா? நல்லா கவனிங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய அமீராக இருந்தால் கூட சரி, தனி அறைக்குள்ளே அந்த குழந்தைகளை 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் தூங்குகிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரத்துலையும் அதிக நேரம் அனுமதித்து விடாதீங்க குழந்தைகளை. நிச்சயமாக தீயவனவற்றை தெரிவு செய்து கொள்வான், தீயவனவற்றை தேர்ந்தெடுத்து கொள்வான். அதற்கு வாய்ப்புகளை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் லையோ புயோன்னு அடிச்சுக்க கூடாது. அந்த குழந்தையை பாருங்கள், ஆணாக இருந்தால் சிகரெட்டு போய்க்கிற பழக்கம் ஏதாவது வருகிறதான் கண்காணித்து கொண்டே இருங்கள். சும்மா ஒரே ஒரு சமயத்தில் ஒன்றே ஒன்று ஒரு பப்பை ஊதி விட்டு போட்டு வந்துட்டான் அப்படின்னுலாம் விட்டுறாதீங்க, தண்டிக்க தயங்காதீர்கள். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, குழந்தையை கண்டித்து வளர்ப்பதா, அரவணைத்து வளர்ப்பதா, இல்லை அது இஷ்டத்துக்கு வளரட்டும்னு விட்டுறதா, இல்லை தண்டித்து வளர்ப்பதா என்று ஒரு கேள்வி எழுப்பினேனே, அதற்கான விடை இப்பொழுது சொல்கிறேன். 17 வயதுலேருந்து 21 வயது வரை ஏதாவது தவறு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் தெரிஞ்ச உடனே தயவு செய்து கண்டிக்க தவறாதீர்கள். கண்டிக்கிற முறை எப்படி என்றால், முதல்ல மதர் ஷுட் ப்ரப்போஸ், தாய்தான் அதை சொல்ல வேண்டும். அவனிடத்தில் இந்த மாதிரி நீ தப்பு பண்ணியிருக்கிற, அப்பா வரட்டும், அவர்கிட்ட நான் சொல்ல போகிறேன், இன்னைக்கு 1 அடியாவது நீ வாங்க தான் போகிற, உடனே அதை விட்டுடு, இல்லைன்னா தப்பிக்க முடியாது, எங்களிடமிருந்து உனக்கு இனிமேல் எந்த ஆதரவும் கிடைக்காதுன்னு அம்மா சொல்ல வேண்டும். தொடர்ந்து பழைய மாதிரியே உன் மேலே அன்பு காட்டுவோம் என்றோ, தொடர்ந்து உனக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து உனக்கு படிக்கிறதுக்கு, உணவு சரியில்லைன்னா பாதுகாக்கிறதுக்கு, உனக்கு உணவு ஊட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தொடர்ந்து செய்வோன்னு நினைக்காத. அப்படியே செய்தாலும் ஏதோ கடமைக்கு போனால் போதும் செய்யுமே தவிர அன்பு காட்டி எங்களால் செய்ய முடியாது, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறேன்னு குடித்து விட்டு வந்தான் என்று தெரிந்தாரோ, அல்லது குடிகாரர்களோடு இருந்தான் என்று தெரிந்தாரோ, திருட்டு வீடு போன்றவற்றை புகைத்தான் என்று தெரிந்தாலோ, பெண்களோடு அல்லது விசாரம் பண்ணுறவற்றில் ஏதாவது தொடர்பு வைத்திருக்கான் என்றாலோ, அந்த பார்க்கத்தகாத படங்கள் அது இது ஏதாவது பார்க்கலான் என்று தெரிந்தாலோ, தாய்மார்களுக்கும் சொல்லுகிறேன், பெரியவர்களுக்கும் சொல்லுகிறேன், தயக்கம் இல்லாமல் உடனே தண்டியுங்கள். தண்டனை என்பது ரொம்ப கடுமையாக இருக்க போகிறதில்லை. கத்தி சீவிட போகிறீங்க, கத்தி எடுத்து ஒரு அறை கொடுக்கறது எப்படி இருக்கணும்னா, இனிமேல் எங்களிடம் இருந்து உனக்கு எந்த அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்க இதை தொடர்ந்தால் என்று தாய் ப்ரப்போஸ் பண்ணணும், தந்தை அதை நடைமுறைப்படுத்த வேணும். ஆனால் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது. எப்படின்றத விளக்கிறேன் பாருங்கள். தாய் அங்கே மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டி வைக்கணும். அவனே
தந்தை வந்த உடனே அந்த அம்மா சமயத்துக்குள்ள போயிடணும். வந்த உடனே இதை கேள்விப்பட்டு இவர் ரெண்டு வார்த்தை பேசிட்டு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், நெரிச்சிருவேன் ஜாக்கிரதை, இனிமேல் உனக்கு மன்னிப்பே கிடைக்காது அப்படின்னு மிரட்டல் துணியிலே சொல்லி, நாளையில இருந்து இதே அன்பு, இதுவரைக்கும் எனக்கு எங்களுக்கு தாய்க்கும் தந்தைக்கும் உன் மீது இருந்த அன்பு தொடர வேண்டுமென்றால் இந்த பழக்கத்தை இன்றோடு மரியாதையை விட்டுட்டு வா, இல்லைன்னா முடியாது என்று கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. அது நீங்கள் இப்போ நினைக்கலாம், அப்படி சொன்னால் அவன் எதனோ பண்ணிக்கலான்னா ஒன்றும் பண்ணிக்க மாட்டான். ஆரம்பத்திலேயே நீங்கள் முதல் நாளே கண்டுபிடித்து விட்டால் இதோட போயிடும். அப்போ விட்டுட்டீங்கன்னா, கவனிக்காத மாதிரி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, போதுமான அளவுக்கு தண்டனை கிடைக்கலன்னு தெரிஞ்சா அடுத்த வாரமே வீட்டிலையே சிகரெட் பாக்கெட் கொண்டாந்து வைப்பான். அதுக்கு அடுத்த வாரம் அம்மாக்கிட்டேயே தீப்பெட்டி கேட்பான். அதுக்கு அடுத்த வாரம் முடிஞ்சால் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வரும்போது ரெண்டு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு சொன்னாலும் சொல்லுவான். இது வேடிக்கைக்கு நான் சொல்லலை. என்கிட்ட இப்போது இந்த ஊரில் ஜெட்டாவில் ரியாதில் தம்மாமில் சில கேஸுகள் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் ஃபோனில் அப்பப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கேஸ் எல்லாமே இது போன்ற கேஸ். அம்மாவை அடி பின்னிடுறான், அப்பாவை பிடிச்சி மோதுறான். இதில் இதெல்லாம் அந்த 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கிற அந்த பீரியடில் ஏற்பட்டு விடுகிற மிக தவறான பழக்கங்களையா தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கள். தண்டித்து வளர்க்க தயங்காதீர்கள். ஆனால் யார் முன்னாலேயும் அதை செய்யாதீங்க. உற்றார் உறவினர் முன்னாலேயோ, சரியாக பையன் படிக்கலன்னு ஆசிரியர் முன்னாலேயோ, அவன் நண்பர்கள் முன்னாலேயோ அவனை தண்டிக்கிற பேர் வழியிலெல்லாம் கை தூக்கிடாதீங்க. அது பெரிய தவறான இடத்துக்கு கொண்டு போய்விடும். எப்பொழுதுமே பாராட்டுவதை பலர் முன்னிலையில் செய்யுங்கள். குழந்தைகளுக்கு கண்டிப்பது, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுலாம் சில அம்மா அப்பாங்க என்கிட்ட வராங்க. அந்த குழந்தையை வச்சுக்கிட்டே என்கிட்ட முழங்கீழும் கேஸ் படிக்கிறாங்க. அவன் அப்படி செய்கிறான், இப்படி செய்கிறான், இப்படி செய்கிறான். முதல்ல உனக்கு தான் ட்ரீட்மெண்ட் தரணும், அவனுக்கு அப்புறம் தரேன் வேணான். இதை செய்யவே கூடாதுங்க. அந்த பிள்ளையை வைத்து கொண்டு குறை சொல்லக்கூடாது யார் முன்னாலேயும். அது யாராக இருந்தாலும் சொல்லாதீர்கள். தாய் தந்தையிடம் குறை சொல்லும்போது கூட பிள்ளையை வைத்து கொண்டு சொல்லக்கூடாது. இன்னொரு நபர் முன்னால் சொல்லவே கூடாதுங்க யாராக இருந்தாலும். அந்த அவன் நண்பர்களை வைத்து கொண்டு சொல்லக்கூடாது. எப்படி சொல்ல வேண்டும் என்றால், பாராட்ட வேண்டியதை பலர் முன்னால் பாராட்டுங்கள். அவனை குறை கண்டுபிடித்தால் தனியாக உட்கார வச்சு குறை சொல்லுங்கள். குறை சொல்லும் பொழுது தாய்மார்களுக்கு சொல்கிறேன், ஆண் பிள்ளையாக இருந்தால் தொட்டு பேசுங்கள். அவன் எந்த வயசுக்காரனாக இருந்தாலும் உங்கள் பிள்ளை தான், தொட்டு சொல்லுங்கள், இதைப்பா இது சரியில்லைப்பா, சரியில்லை அப்படின்னு சொல்லுங்கள். உடனே அந்த உடல் ஸ்பரிசம் மூலம் நீங்கள் பெற்றெடுத்த அந்த பிள்ளைக்கு, தாய் தான் செய்யணும் இதை, வேறு யாரும் இல்லை, அந்த பெற்றெடுத்த பிள்ளைக்கு கருவில் சுமந்த உங்களுடைய அந்த ஜெனட்டிக்கல் எஃபெக்ட் வைப்ரேஷன் அந்த குழந்தையை போய் தாக்கும். நிச்சயமாக மனத்தில் திருத்தம் ஏற்பட்டுவிடும். அதே மாதிரி தந்தை சொல்லும்போது தொல்லை கை போட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா எதிர்க்க உட்காந்து கண்ணை பார்த்து கண்டியுங்கள். கண்ணை நேராக பார்த்து அப்படி பார்த்து பேசுங்க தந்தை. ஆனால் தனியாக செய்யுங்க, யார் முன்னாலும் செய்யாதுங்க. இது 17 வயசுலேருந்து 21 வயசு. இப்படியெல்லாம் நீங்கள் சரியாக வளர்த்தால் குழந்தை நல்ல விதமாக வளரும். அப்படி இல்லை என்றால், முதல்ல சொன்ன பாருங்கள், ஆங்ஸைட்டி டிஸார்டர், அதை பற்றி விளக்கி சொல்லிட்டேன். ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டரை விளக்கி சொன்னேன். மூட் டிஸார்டர் என்று ஒன்று வரும், தன்னைத்தானே குறை சொல்லிக்கொள்ளுவான், எதிலும் வெற்றி பெற மாட்டான், சுறுசுறுப்பாக இருக்க மாட்டான், சோம்பலாகவே இருப்பான். அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அன்பாக இருக்காது அந்த பிள்ளை, ஆத்திரப்பட்டு கொண்டே இருக்கும், கோபப்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் மூட் டிஸார்டர். அடுத்தது கடைசியில் தற்கொலை செய்து கொள்ளக்கூட முயற்சிக்கலாம். ட்ரமேட்டிக் டிஸார்டர் என்று ஒன்று உண்டு. நான் அப்படியாயிருப்பேன், இப்படியாயிருப்பேன், எங்கள் அப்பாலாம் எனக்கு எடுத்துட்டான், எங்கள் அம்மா தான் எனக்கு எடுத்துட்டாங்க, உங்களால் தான் நான் இப்படி கெட்டு போயிட்டேன், இவன் எதுவுமே செய்ய மாட்டான், உங்களால் தான் கெட்டு போயிட்டேன், 8வது ஃபெயில் ஆகியிருப்பான், 3 தடவை ஓ லெவலு பாஸ் பண்ணியே இருக்க மாட்டான். ஆனால் நான் டாக்டராகிருப்பேன், எங்கள் அப்பா நீ தான் கெட்டுட்டேன், உன்னால் தான் நான் கெட்டு போயிட்டேன், அம்மாவால் தான் கெட்டு போயிட்டேன்னு சும்மா குறை சொல்லிட்டு இருப்பான். இப்போ நான் சொன்ன மாதிரி வளர்ப்பு முறையில் தவறு நேர்ந்து விட்டால் இப்படியான டிசார்டர் வந்துவிடும். இது ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். ஸ்கிட்ஸோப்ரேனியா என்பது மனத்துக்குள் குரல் கேட்பது, அடுத்தவரை வன்முறையாக கொலை செய்து கூட தூண்டக்கூடிய மன சிதைவு. அது
அது ஒரு அது வரக்கூடாது.